முடிவுக்கு வரும் எரிவாயு வரிசைகள், கொள்வனவு செய்யப்பட்ட 100,000 தொன் எரிவாயு. நாட்டு மக்களுக்கு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ள அரசாங்கம். ஆபத்தான நிலையில் மஹிந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாரா? இலங்கைக்கு வரும் 7,500 மெட்ரிக் தொன் எரிபொருள் வெளியாகிய தகவல். அரசாங்கத்தை கைப்பற்றி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தயார், அனுரகுமார அதிரடி அறிவிப்பு. ஒரு 100,000 தொன் எரிவாயுவை கொள்ளுணவு செய்வதற்கான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. முத்தரப்பு ஒப்பந்தமாக விநியோகஸ்தர் உள்ளிட்ட அனைத்து பிரிவினருமாக குறித்த ஒப்பந்தம் இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதற்கமைய 90 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி 100,000 தொன் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனத்தினால் 20 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியும், உலக வங்கியினால் 70 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியும் இவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த தொகை எரிவாயுவானது 4 மாதங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக கஷ்டங்களுக்கு உள்ளாகியிருக்கும் 32,00,000 குடும்பங்களுக்கு ஜூலை மாதம் முதல் 7,500 ரூபாயை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பொருளாதார வீழ்ச்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது குறித்து அரசாங்கம் அவசர கவனம் செலுத்தி வருகிறது. பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண உதவியாக ஜூலை மாதம் முதல் அடுத்த 6 மாதங்களுக்கு பொருளாதார நிவாரணமாக வழங்குவதற்கு உலக வங்கி 200 மில்லியன் டாலர்களையும், ஆசிய அபிவிருத்தி வங்கி 200 மில்லியன் டாலர்களையும் வழங்கியுள்ளன. இதன் மூலமாக மக்களுக்கு மாதாந்தம் 7,500 ரூபாயை வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என அவரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் காசிநாதன் கீத்நாத் தனது டுவிட்டர் பக்கத்தில் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை சுகயீனம் காரணமாக தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவலாக பரவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லங்கா IOC நிறுவனத்திடமிருந்து 7,500 மெட்ரிக் டன் டீசலை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது அதிகரித்துள்ள எரிபொருள் நெருக்கடி நிலைமை காரணமாக பல்வேறு நாடுகளிடமிருந்தும் எரிபொருளை பெற்றுக்கொள்வது பற்றி பேச்சுவார்த்தைகளும் உலக நாடுகளுக்கான பயணங்களும் அதிகரித்துள்ளன. இருந்தும் எவரிடமிருந்தும் சாதகமான பதில்கள் எதுவும் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் ரஷ்ய அரசு தலைவர் புடினுடன் கோட்டாபாய ராஜபக்ஷ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எரிபொருள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த நிலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை சரி செய்ய ஜூலை 10ஆம் தேதி வரை எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே எரிபொருள் என்றவாறு விநியோக சேவை மட்டுப்படுத்தப்பட்டாலும் தற்சமயம் அரசின் அத்தியாவசிய சேவைகளுக்கே வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் சிறிது காலத்திற்கு கூட அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக இருக்கிறோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி மாத்திரையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அனுரகுமார் திசாநாயக்க மேற்கொண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், உலகில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிய அரசுகளும் ஆட்சியாளர்களும் பதவி விலகிறார்கள். எனவே கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும். நாங்கள் சிறிது காலத்திற்கு கூட அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக இருக்கிறோம். இந்த நாடாளுமன்றத்திலிருந்து அவருக்கு விருப்பமான அமைச்சரவையை தெரிவு செய்ய அனுமதித்தால் இந்த பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சினையை குறுகிய காலத்திற்குள் தீர்த்து பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான திட்டங்களை நாங்கள் வகுப்போம் என்று அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முடிவுக்கு வரும் எரிவாயு வரிசைகள், கொள்வனவு செய்யப்பட்ட 100,000 தொன் எரிவாயு. நாட்டு மக்களுக்கு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ள அரசாங்கம். ஆபத்தான நிலையில் மஹிந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாரா? இலங்கைக்கு வரும் 7,500 மெட்ரிக் டன் எரிபொருள் வெளியாகிய தகவல். அரசாங்கத்தை கைப்பற்றி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தயார், அனுரகுமார அதிரடி அறிவிப்பு.